Assalamu alaikum friends, welcome to Ammavum Nanum. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்திருக்கேன், நைட் வரையும் மார்னிங் டு நைட் வரையும் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பார்த்திங்கன்னா பூரி அண்ட் பூரி கிழங்கு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தாங்க. ஸோ பூரி கிழங்கு வந்து குவிக்கான ரெசிபி சொல்லிடுறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. இங்கே சில்லி பவுடர் சேர்க்கறனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. அது கூட லைட்டாக வந்து இஞ்சி மூட்டை பேஸ்ட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க, அதை மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதனால சில்லி பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் போட பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சில்லி பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக நல்லா உப்பெல்லாம் வந்து பூரி போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். என்ன தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் பூரியோடு வச்சு சாப்பிட்டாலும் பூரினாவே வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு கிரேவி அதுதாங்க பூரிக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். பூரிக்கு வந்து இந்த மாதிரி கிரேவியாக வேண்டாம் அப்படின்னா தண்ணி அவாய்ட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பூரி வந்து போடும்போது இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டு போட்டோம் அப்படின்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். இது வந்து பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். சூப்பரான பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. பூரி எப்போவுமே சாப்பிட்டதுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மார்னிங்கே. ஸோ மதியானம் லஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக தான். மதியானம் லஞ்சு வந்து ஃபுல்லாக நான் வீடியோவெல்லாம் எதுவுமே எடுக்கலை, பட் நான் ஷார்ட்டாக போட்டிருந்தேன் நான் ஆல்ரெடி மதியானம் என்ன லஞ்ச் அப்படின்றது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துடலாம் என்ன லஞ்சுன்ட்டு. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அது கூடவே வந்து தக்காளி மிளகுலாம் போட்டு ரசம் வச்சுருக்காங்க, அது கூட பருப்பு கடைஞ்சிருக்காங்க. அண்டு நம்மளோட கேப்சிகமாக வந்து முட்டைலாம் போட்டு கிண்டி முட்டை பொடி மாசு மாதிரி செஞ்சுருக்காங்க. புதுசாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அதோடய ரெசிபி நான் வந்து சீக்கிரமாகவே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் எடுக்க செய்யும் போது. ஸோ இந்த லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து வெளியே போகிறாங்க. ஸோ அதனால் மதியானம் சிம்பிளாக வச்சுட்டாங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெவியாக பூரி சாப்பிட்டனால மதியானம் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேக் எக்ஸ்போன்ட்டு வந்து நம்மளோட சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து நடந்துச்சு சண்டே. ஸோ அதுக்கு தான் வந்து போயிருந்தாங்க. ஸோ நிறைய சூப்பரான கேக்ஸு பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. கேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்க விதமே சரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேக் லவர்ஸாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஏதாச்சும் கேக் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து அப்பளம், அப்புறமேட்டா பாப்கார்னு இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுற மிஷின், ஆயில் ஃப்ரீ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. இதெல்லாமே வந்து அங்கே வந்து சேல் பண்ணாங்க. வேணும்னா நம்ம வாங்கிக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டியாக ஸ்டால் மாதிரி நிறையா வச்சுருந்தாங்களாம். அம்மா வந்து போயிட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து பேக்கர் ஹோம் பேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கேக் ஐடியாஸ்லாம் வரும், கேக் டிசைன் ஐடியாஸ்லாம். ஸோ நிறைய கேக் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து இந்த ஜூஸ் மேக்கர்னு சொன்னாங்க, இதெல்லாமே வந்து அங்கே சேல் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் பேக்கிங்க்கு தேவை எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக வந்து சிலிகான் கப்பு, நம்மளோட விஸ்கு எல்லாமே வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்தியன் பேக்கர் எக்ஸ்போ 2022. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் வந்து கேக்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈவினிங் அந்த எக்ஸ்போவில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு, ஸோ கொஞ்சம் நிறைய கேக் அதுங்கெல்லாம் வந்து சேல் பண்ணாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நைட்டு டின்னர் ரெசிபி வந்து என்னன்றதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா மதியானம் வந்து சிம்பிளாக ரசம் வச்சிட்டனால நைட் வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து அம்மா செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அது ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்றைக்கி எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், அப்புறம் கேரட், அப்புறம் கேபேஜ், இது தான் எடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே வந்து நூடுல்ஸ்க்கெலாம் வந்து வெஜிடேபிள் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, அதோட கிறிஸ்பினஸ் இருக்கணும். ஸோ லைட்டாக வந்து குக் ஆகுனா போதும். இன்றைக்கான நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் நூடுல்ஸ் தான், ஏன்னா அத்தாக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்பைஸியான சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உடச்சி போட்டுறாதீங்க, அதை நல்லா அப்படியே முழுசு முழுசாக வேக போட்டுடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காய் நல்லா வெந்ததும் அதில் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காய் வந்து ரொம்ப வந்து குக் ஆகக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்காங்க, அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம், அந்த வெஜ்ஜீஸோடையே சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடேபிள் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஸோ டக்கு டக்கு நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் அளவுக்கு வேகிற அளவுக்கு விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சாசஸ் எல்லாம் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகி சுருங்கி வந்துருச்சு, அது பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்காங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சாப்ஸ் மசாலாவும் லைட்டாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்பைசியான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம சாஸஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போகட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 சாஸ் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1 நூடுல்ஸ் பேக்கெட் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸுக்கு அப்புறம் சோயா சாஸ் வந்து லைட்டாக அந்த ஸ்வீட் அண்ட் டேங்கி ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சாஸு.
ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம். மொத்தம் 4 சாஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நூடுல்ஸும் சூப்பராக வெந்துருச்சு. நூடுல்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, கொலைய ஒரு மாதிரி ஒரு 75 ஒரு அந்த மாதிரி தான் குக் ஆகணும். ஸோ அந்த அப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட முடியலன்னா 2 கரண்டியால் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாவோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்பைசி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸோட ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கிட்ஸுக்கெலாம் கூட வந்து ஸ்கூலுக்கோ லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபீஸ் நான் 2 ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்டு நம்மளோட எக்ஸ்போ பற்றியும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஒர்க்காக இருக்கனால தான். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கான டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்றதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் எனக்கு ப்ளீஸ் 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 என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வர சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஆர் ரெசிபியோட வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். அம்மாவும் நானும் வித் ரசாஜ். பாய்.